இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதாக கூறி போலி நம்பிக்கையை கொடுத்து மத்திய பாஜக அரசு ஏமாற்றிவிட்டதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி திரு விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு வழி சாலை திட்ட பணிகள் பாதையில் முடக்கப்பட்டுள்ளதால் அப்பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இரட்டை ரயில் பாதை பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறை கூறினார். திருப்பி ரீடெண்டர் போடணும் இருக்காங்க. ரீடெண்டர் உடனே பண்ணி வந்து இந்த வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்றது சொல்லி கண்டிப்பாக இது கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து நம்ம ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்ததுல வந்து ஒரு ஃபைனலாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சொன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்னும் தாமதம்னா கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது மட்டுமல்ல, ரயில்வே பணிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டு வழி வேலை மட்டுமல்லாமல் நிறைய வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாக நடந்துகிட்ருக்குது. அதுவும் நம்ம வந்து ரயில்வே துறையினர் கேட்டிருந்தோம், அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம்.